நாம விஷயத்தை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு வளைஞ்சு நெளிஞ்ச ஆனா எங்க அம்மா புத்திசாலி என் பாவனல இருந்து எனக்கு என்ன வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சுத்த மக்கா இருக்காங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதே எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு உங்க அம்மா கொஞ்சம் இப்படி கூப்பிடு அம்மா 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 அத்தை கூப்பிடுறாங்க என்ன சிவகாமி பார்வதி உனக்கு தான் சூசிரம் எல்லாம் தெரியுமாமி நான் தான் மக்கு ஆசிரு இப்பதான் எனக்கு புரிஞ்சது விவகாரம் முத்தி போச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவோமே சரிதான் சிவகாமி இனிமே இந்த வீட்ல ஒரு சௌரியம் என்ன கரண்ட் மிச்சம் பட்டு பட்டு லைட் ஆஃப் தலைவலி மாத்திரை இல்ல தூக்க மாத்திரை அப்பா அந்த பாட்டில இருந்தது தலைவலி மாத்திரை இல்லையா தூக்க மாத்திரையா ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரொம்ப தலைவலியா இருந்ததுன்னு அந்த பாட்டில இருந்து ரெண்டு மாத்திரை எடுத்து சாப்பிட்டேன் உனக்கும் தூக்கம் வந்துருமே கொஞ்சம் சமாளிச்சு தூக்கம் வருது
मर्याद
இந்த காலனில இருக்கிறவங்க பொழுத வீணாக்காம நல்ல விஷயத்தை கேட்கணும்னு பொண்ணை இத படிக்க சொல்றான். ஆரம்பிமா. ஆரம்பிக்கிறேன். இன்னும் இந்த உஷாவை காணுமே. அந்த பொண்ணு நீங்க இங்க கதை படிக்க போறீங்க, வெளியே உங்களுக்கு பெரிய கதையே நடந்துட்டு இருக்கு. என்னது என்ன என்ன? நம்ம காலனி போனவருடைய பிள்ளை சுந்தரா காலையில இருந்து இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு போறா, அந்த கோடியில இருந்து இந்த கோடிக்கு வரா. மத்தியானம் நான் கூட பார்த்தேன், இந்த குட்டி சுசீலா தென்னை சுத்தி சுத்தி புனுகு புனையாட்டம் வளைய வளைய வந்துகிட்டு இருந்தா. ஆமா மாமி, நான் கூட அவங்க ரெண்டு பேரையும் சாயந்தரம் பார்த்தேன். என் கண்ண கூட பட்டது. உங்க கண்ணே பட்டுடுதா? இதுக்கு என்ன மாமி அர்த்தம்? அது வந்து ஏய் பத்தங்களா, உங்களுக்கு எல்லாம் கதை நாளைக்கு. எல்லாம் ஆத்துக்கு போங்க 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 போங்க, சீக்கிரமா ஓடுங்க போங்க.